கடந்த 6 வருடங்களில் 1000க்கு மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். ஃபார் கான்டாக்ட் 7305-533-533. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாலிட்டி. பாலிட்டி அப்படின்னா அரசியல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அரசியல் அப்படின்னா என்ன? அரசியல் அப்படின்னா என்னென்னா த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட். இங்கே ஸ்டேட் அப்படிங்கிற மீனிங் அரசு அப்படின்னு அர்த்தம். மாநிலம் கிடையாது, அரசு. அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங் தான், கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட். அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அரசு அப்படின்னு சொல்லலாம். அது யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களையே நம்ம காமனாக மென்ஷன் பண்ணுவோம், அவங்க தான் கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த அரசு எப்படிப்பட்டது, அதனோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு அரசுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதனோட ஆர்கனைசேஷன் என்ன, அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது தான் த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு நாடு அது ஆட்சி எப்படி நடக்குது, அதனுடைய கடைசி வரைக்கும் அதனோட ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின டோட்டலான சிஸ்டம் தான் வந்துட்டு நாம் அரசியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். சரி, அதில் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ், அரசோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா மூணாக பிரிக்கலாம். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றுதல், இயற்றல். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், நடைமுறைப்படுத்துதல். ஜுடிஷியல் இது யார் அப்படின்னா சட்டத்தை பாதுகாப்பவர்கள். இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டை நிர்வகிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு சொல்லிவிட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை தான் வந்துட்டு நம்ம சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சட்டத்தை உருவாக்குறவங்க லெஜிஸ்லேச்சர் அல்லது சட்டம் இயற்றுவாங்க. எங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் சட்டம் உருவாக்கப்படும். எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க அந்த உருவாக்கப்பட்ட சட்டம் எப்படி இருக்கோ அதன்படி அதை நடைமுறைப்படுத்துகிறவங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. ஆல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஈவன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டம் அந்த பிளான் இதெல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க. ஜுடிஷியல் அப்படிங்கிறவங்க இஃப் எனி கான்ஃப்ளிக்ட் அரைஸ், ஏதாவது ப்ராப்ளம் அதில் உருவாகுது அப்படின்னா அதில் எது சரி அப்படின்னு சட்டத்தை ரெஃபர் பண்ணி அதன்படி சொல்லக்கூடியவங்க ஜுடிஷியல். இவங்க தான் சட்டத்தை பாதுகாக்கிறவங்க. ஸோ இந்த மூணு ஃபங்க்ஷன் ஒரு அரசு பண்ணும், இதுதான் அரசு. இந்த மூணு ஃபங்க்ஷனை பண்ணாலே ஒரு நாடு வந்துட்டு நிர்வகிக்கப்படும். ஸோ இது கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு படிக்கக்கூடியது தான் அரசியல். ஓகே. ஸோ நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது இந்த அரசியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் எதை இதெல்லாம் கவர் பண்ணுவோம். நம்ம இங்கே படிக்கிறதுனால நம்ம இந்தியாவை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டியை தான் படிக்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய அரசியலை பற்றி படிக்க போகிறோம். இந்திய அரசியல் அப்படின்னு படிக்கும்போது நம்ம நாட் ஓன்லி போலீஸ் எக்ஸாம் இல்லை டிஎன்பிஎஸ்சி இல்லை யூபிஎஸ்சி எல்லா இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் பாலிட்டி அப்படின்னா என்ன படிப்போம் அப்படின்னா அதில் 90% நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதை பற்றி தான் படிக்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 10% எதை பற்றி படிப்போம் அப்படின்னா இந்த சிஸ்டம் இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது அதனோட வரலாறு என்ன, எப்படியெல்லாம் உருவாகிருக்கு நம்ம நாட்டில் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி உருவாகிட்டு எவல்யூட் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னு. அது தவிர ஒரு சில முக்கியமான சட்டங்களை பற்றி படிப்போம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சட்டம்னா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் சில சட்டங்களை பற்றி மட்டும் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 உருவானது. அதுக்கப்புறம் கன்சியூமர் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்,
இன்னும் என்விரான்மெண்ட் சம்மந்தமான சில ஆக்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான சட்டங்கள் பற்றி நம்ம சிலபஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப கம்மி தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் அவர் சிஸ்டம் வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியிலையும் படிச்சிருவோம், இங்கே பாலிட்டிலையும் வந்துட்டு சட்டம் ஓரியன்டாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிப்போம். மெயினாக நாம் அரசியல் அப்படின்னு நீங்கள் எங்கே போய் படித்தாலும் எதை பற்றி அதிகமாக படிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய தமிழில் சொன்னோம்னா அரசியல் அமைப்பு சட்டம். ஸோ இப்போ ஒரு டவுட் வரும், சட்டம்னா என்ன, சாதாரண சட்டம்னா என்ன, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இங்கே கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு பார்த்துட்டோம், மற்ற சட்டங்கள் அப்படின்னு சிலது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ரெண்டு என்ன அப்படின்னா, ஒரு நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜென்ரலாக பெரும்பாலும் ஒரே ஒரு சட்டம் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற பேரில் இருக்கும், அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இது ஆர்டினரி லா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சாதாரண சட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்கு நம்பர் ஆஃப் லாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சாதாரண சட்டங்கள் 1500 பக்கமாக இருக்குது. இந்தியாவில் 1500 சட்டங்கள் இருக்குது. கான்ஸ்டியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இருக்குது இப்போத்த நிலமையில். இதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் 2 இருந்தது. அது 2 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்தது, ஆர்டிகல் 370 நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 370 அப்படிங்கிற ஆர்டிக்கலில் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து அதில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு அரசியலமைப்பு சட்டம் வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ அதுவும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. ஒரு சில நிர்வாகங்களுக்காக சில நாடுகளில் 1 அல்லது 2 அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கலாம். ஆனால் சாதாரண சட்டங்கள் அப்படிங்கிறது அந்த இது தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் இருக்கும். ஸோ என்ன அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எபவுட் த கவர்மெண்ட், அந்த அரசு எப்படி இருக்குது, அதனோட அமைப்பு எப்படி இருக்குது, அதில் யாரெல்லாம் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, எப்படி வந்து அவங்க ஆட்சி பண்ணுவாங்க, ஒவ்வொரு சட்டத்தையும் எப்படி இயற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு. சாதாரண சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் அப்படின்னு என்னென்னா, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது ஒரு சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம், கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதில் பேசப்பட்டிருக்கும். கன்சியூமர் ஆக்ட் அப்படின்னா, ஒரு நுகர்வோருக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது கன்சியூமர் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னா, கம்பெனிஸ் வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ரன் பண்ணணும், அதனோட நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியது கம்பெனிஸ் ஆக்ட். இந்த மாதிரி அந்தந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்காக சப்ஜெக்டுக்காக தனியாக போடக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு சாதாரண சட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு நாடு அது எப்படி இருக்கணும், அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் என்னென்ன பதவிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, ஒரு சட்டம் எப்படி உருவாக்கப்படணும், அது எப்படி பாதுகாக்கப்படணும், அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சுப்பீரியர், அதனால் அது மதர் லா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, இந்த லாவை மீறி ஒரு சாதாரண சட்டம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஆர்டினரி லா அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கோட அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கணும், அதனுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மீறி ஒரு சாதாரண சட்டம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, அரசியலமைப்பு சட்டம், சாதாரண சட்டம், இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, ஒரு கான்ட்ராடிக்ஷனரி வருது அப்படின்னா, அதில் அரசியலமைப்பு சட்டம் தான் ஜெயிக்கும். அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட மாதிரி தான் சாதாரண சட்டம் இருக்கணும், சாதாரண சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடாது. ஸோ அதனால் அது வந்துட்டு மதர்லா அப்படின்னு சொல்லலாம், சுப்பீரியர்லா. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம், சாதாரண சட்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஒன்று, சாதாரண சட்டங்கள் கிட்டத்தட்ட 1500 பக்கமாக இருக்குது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தான் நம்ம எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் 90% படிப்போம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா அதுக்குள்ளே கண்டென்ட் என்ன இருக்குது அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே அப்படின்னு.
ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து அரசுடைய அமைப்பை பற்றி பேசுது. அரசுடைய அமைப்புனாலே நார்மலாக அதனோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், சட்டம் எப்படி உருவாக்குறோம், அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம், அதை எப்படி வந்துட்டு பாதுகாக்கப்படுது, அதுபோக வேறு என்னென்ன விஷயங்களை பற்றி பேசுது அப்படிங்கிற கண்டென்ட்டை நம்ம பேச போகிறோம். நார்மலாகவே ஒரு புத்தகம், ஒரு மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மெட்டீரியலுக்குள்ள கண்டென்ட் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம ஃபஸ்ட் இங்கே பேசிடுவோம். ஸோ இங்கே நான் அதை எழுதியிருக்கேன், கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து ஒரு மூணு வடிவத்தை பற்றி பேசியிருக்கோம். நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு புக் எழுதுனா ஒன்றா பேராகிராஃபாக எழுதுவோம், இல்லைன்னா பாயிண்ட்டாக எழுதுவோம். சட்ட புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் அது எதுவாக வேணால் இருக்கணும், சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த புத்தக வடிவம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும். அதை நார்மலாக செக்ஷன் சொல்லலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும், அல்லது ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொன்னோம்னா சரத்துக்கள். அதே மாதிரி இதில் மொத்தம் எவ்வளவு சரத்துக்கள் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போது ஒரு 500 பக்கமாக இருக்குது சரத்துக்கள். எக்ஸாக்டாக வந்து நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது அது மாறிட்டே இருக்கும். ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்லி ஒரு 500 பக்கமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1950 ஜனவரி 26. அப்போருந்து நம்ம நாடு வந்து குடியரசு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி வந்துட்டு அரசியல் நடைமுறைகள் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. 1950 கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருந்தது, எவ்வளோ சரத்துக்கள் இருந்தது அப்படின்னா 395.